கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி திரைக்கு வந்த படம் சதிலீலாவதி ஆனந்த் கதையெழுதி ஒளிப்பதிவு செய்து பாலு மகேந்திரா இயக்கினார் கிரேசி மோகன் வசனம் எழுத கமல்ஹாசன் தயாரித்து நடித்தார் இதில் கமல்ஹாசனுக்கு ஜோடியாக காமெடி நடிகை கோவை சரளா ஒப்பந்தமானதை அன்றைய காலகட்டத்தில் யாருமே நம்பவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இந்தியில் பி நம்பர் ஒன் இரண்டாயிரத்தி ஐந்தில் கன்னடத்தில் ராமா சாமா பாமா ஆகிய பெயர்களில் இப்படம் ரீமேக் செய்யப்பட்டது கன்னடத்தில் கமல்ஹாசன் ரமேஷ் அரவிந்த் ஆகியோர் தமிழில் நடித்திருந்த அதே கேரக்டரில் மீண்டும் நடித்தனர் தமிழ் பதிப்பில் கல்பன ஹீரா ராஜா ஆனந்த கிருஷ்ணமூர்த்தி மோனிகா மதன் பாப் சொக்கலிங்க பாகவதர் சங்கரன் வீரராகவன் நடித்திருந்தனர் இளையராஜா இசையில் பாடல்கள் எழுதினார் சதி லீலாவதி படத்தின் வெற்றிக்கு கோவை காரணம் என்று கமல்ஹாசன் மனம் திறந்து பாராட்டினார் அவர் கூறும்போது கோவை வட்டார வழக்கு என்று முடிவான நிலையில் ஹீரோயின் யார் என்று தேர்வு செய்தேன் இப்படி நான் தன்னிச்சையாக செயல்பட்டதை நினைத்து பாலு மகேந்திரா வருத்தப்பட்டார் கோவை சரளாவின் திறமையை பற்றி அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை ஆனால் அவர் இந்த படத்துக்குள் வந்ததுதான் எனக்கு ஸ்பிரிங் போர்ட் மாதிரி அமைந்தது படத்தில் எனக்கு நல்ல பெயர் கிடைத்தால் அதில் சதவீதத்தை சரளாவுக்கு என்றார் சரி கோவை கமல்ஹாசன் தேர்வு செய்தார் ஹீரா நடிப்பதை யார் முடிவு செய்தது அதுவும் கமல்ஹாசன் தானே என்று சொல்கிறார்கள் இந்த கேரக்டருக்கான தேர்வு சில நடிகைகள் வந்தனர் அதில் சென்பகா ஒருவர் அவரை பாலு மகேந்திரா தனது ஸ்டைலில் விதவிதமான போட்டோ எடுத்தார் பார்த்து கமல்ஹாசன் சென்பகாவுக்கு பதிலாக ஹீராவை தேர்வு செய்தார் பாஷா படத்தில் ரஜினிகாந்த் தங்கைகளில் ஒருவராக நடித்தவர் சென்பகா பாலு மகேந்திரா தன்னை விதவிதமான கோணங்களில் எடுத்த போட்டோக்களை செண்பகா கேட்டார் ஆனால் பாலு மகேந்திரா கொடுக்க மறுத்துவிட்டார்